238 செபெட்கோ எரிபொருள் நிலையங்கள் மூடப்படும் தருவாயில் உள்ளன. 35% பராமரிப்பு கட்டணத்தை தங்களது ஷெட் கமிஷனிலிருந்து கழித்துள்ளதே இதற்கு காரணம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஷெட்கள் பராமரிப்பு கட்டணத்தை டிசம்பர் 25 செலுத்த வேண்டும், இல்லையெனில் எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு மாதாந்த பயன்பாட்டு கட்டணமாக 0.25% கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்துவது நியாயமற்றது என்று விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த முன்மொழிவுகள் 2006 முன்வைக்கப்பட்ட போதிலும் 2014 விவாதங்கள் மற்றும் 2021 இயக்குனர் குழுமம் முடிவின் பின்னர் பயன்பாட்டு கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஷெட்டுரிமையாளர்கள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையினை 12 தவணைகளில் செலுத்த வேண்டும் என செபெட்கோ தெரிவித்துள்ளது. இருப்பினும் 238 செபெட்கோ எரிபொருள் ஷெட்கள் இயங்கி வருகின்றன. மேலும் அந்த ஷெட்களின் உரிமையாளர்கள் வருமானத்தில் 2.75% கமிஷன் பெறுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.